பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களே, பணம் வீட்டுக்கு வரணும், லட்சுமி கடாட்சம் வரணும், துஷ்ட சக்திகள் போகணும், ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு பல பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இந்த பணம் வரணும், லட்சுமி கடாட்சம் இருக்கணும், துஷ்ட சக்திகள் போகணுங்கிற எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் விளக்கு ஏற்றுறதுல சில விஷயம் இருக்குது. நம்ம வீட்டிலே ஏற்றுவது காமாட்சி அம்மன் விளக்கா இல்லை கஜலட்சுமி விளக்கா? கடையில் போய் பாத்திர கடையில் காமாட்சி அம்மா விளக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடைக்காரங்க தப்பிதமாக கஜலட்சுமி விளக்கு தான் கொடுக்குறாங்க. சாமிய மூணு பொண்ணுக்கும் ஒரே கடையில் தான் நான் பொருள் வாங்குகிறேன், அவங்க மூணு பொண்ணுக்கும் இந்த கஜலட்சுமி விளக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாலாவது பொண்ணுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல சாமி. வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரணும்னா காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றணும். அது காமாட்சியம்மன் விளக்கா? காமாட்சியம்மன் எப்படி இருப்பா? கரும்பு வச்சுக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பா, அந்த விளக்கை வாங்கணும். சரி, இப்போ இருக்கிற கஜலட்சுமி விளக்கு என்ன பண்ணுறது? அதை கடையில் கொடுத்துட்டு இந்த உண்மையான காமாட்சி அம்மனுக்கு வாங்கிடலாம். சரி, விளக்கு வாங்கியாச்சு, அதில் நல்ல எண்ணெய் ஆ ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். வெத்தலைப்பாக்கில் 9 கல்கண்டு வைக்கணும். 9 கல்கண்டு எண்ணி வைக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை வச்சா அடுத்த செவ்வாய்க்கிழமை எடுத்துடணும். அதுக்குள்ளே அது உருகி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். பணம் வரணுமா, வீட்டில் சுபகாரியம் நடக்கணுமா, வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் போகணுமா, இந்த விளக்கு மாற்றத்தில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. காமாட்சியம்மன் விளக்கு நம்ம ஏற்றுறோமா செக் பண்ணிக்கோங்க. காமாட்சியம்மன் விளக்கு வேணும், கரும்பு வச்சிருப்பா, அதுதான் காமாட்சியம்மன் விளக்கு. இதை கடைக்காரங்கக்கிட்ட சொல்லி நின்று ஆர்டர் பண்ணி வாங்கணும். காலதாமதமானாலும் இப்போ மற்ற கடையில் கேட்டிங்கன்னா, வலியுறுத்தி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்போது காமாட்சியம்மன் விளக்கு பதிலாக கஜலட்சுமி விளக்கே பாத்திரக்காரங்களும் இதுதான் பழக்கம், இதுதான் ஒரு முறை ஆகிப்போச்சு தப்பிதமாக. அதனால் இந்த விளக்கு முறையில் ஒரு ஒரு வீட்லேயும் மாற்றம் வரணும். அந்த எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய எண்ண அலைகள், எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்க மாட்டுது, யாரும் நம்மளுக்கு சூன்யம் பண்ணுறாங்க, புரியுதா? இந்த திசை சரியில்லையா, இல்லை வீட்டு வாசலில் ஏதோ ஒரு மரம் ஒன்று முளைஞ்சி போச்சு, எங்கள் நாத்தனார் ஒருத்தி வந்தா அவள் கண் அதிர்ஷ்டி பட்டாலே சரி, நம்மளுடைய மனசில் நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களை வந்து பார்க்க முடியாது சாமி, உங்கள் யூடியூப் தொடர்ந்து கேட்டுருக்கோம், அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இந்த பக்தி என்டர்டெயின்மெண்ட் யூடியூப்பை நாங்கள் பார்க்குறோம், நல்ல நல்ல தகவலாக கொடுக்குறோம், அரிய தகவலாக கொடுக்குறோம். இந்த விளக்கு பரிகாரத்தை நாம் விளக்கு ஏற்றிட்டேன், 9 கல்கட்டு வச்சுட்டேன், என் வீட்டில் துட்டு வரலையே, என் வீட்டில் துஷ்ட சக்தி போலையே, நல்ல காரியம் எதுவும் நடக்கலாம் சொல்லக்கூடாது. 41 நாள், 48 நாள், இப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஒன்று ஒன்று ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு முறை இருக்குது, அந்தந்த முறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும். சரி, முறைகளை கடைபிடிச்சிட்டு காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்து என் வீட்டுக்கு பணம் வரல சொன்னால் நீங்கள் ஏமாந்துருவீங்க, அப்புறம் என்ன தான் திட்டுவீங்க நீங்கள். நம்மளுடைய அந்த பரிகார முறைகள் ஒரு பக்கம், நம்முடைய உடல் உழைப்பு ஒரு பக்கம். சில பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க, இது செஞ்சிட்டா பணம் வந்துடுமா, இது செஞ்சிட்டா துட்டு வந்துடுமான்னு சொல்லி. செய்து பலன் பெற்றவர்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை. வீட்டை சுத்த பத்தமாக கழுவி, கடல் நீரால் வீட்டை கழுவி, புரியுதா? அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை பண்ணுவதில் இருக்குது விஷயம். பல விஷயங்கள் சேர்ந்தது தான். பணம் வந்து நமக்கு வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். அதுவும் அவசரத்துக்கு நம்ம பணம் கிடைக்காத போது நம்ம மனசு என்ன பாடுபடுச்சா, இவ்வளோ சாமியை கும்பிட்டு இவ்வளோ ஒரு வீட்டில் சுத்தபதமாக இருந்து நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் உள்ளவங்க இந்த பதிவை
பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு குட் டைம் இருந்தால் தான் பதிவு பார்ப்பீங்க. நீங்கள் பணம் வரணும், துஷ்டசக்தி போகணும், வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கணும், நாங்கள் வீடு கட்டணும், இப்படி நிறைய புனிதமான விஷயம் மங்களகரமான விஷயம் இருக்குது. இந்த விளக்கில் ஒரு நம்ம மாற்றம் சொன்னோம், காமாட்சி அம்மன் விளக்குக்கும் கஜலட்சுமி விளக்குக்கும். சரி சாமி, நான் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டேன், ஆனால் வந்து வெத்தலை எத்தனை வெத்தலை வச்ச அது முக்கியம். மூன்று வெத்தலைகள் பாக்கு, அந்த ஒரு பிரபல கம்பெனிகள் பாக்கெல்லாம் வைக்கக்கூடாது, கொட்டை பாக்கு வைக்கணும். வச்சு சாமி, வச்சுட்டு சாமி. ஒன்பது கல்கண்டு, அந்த கல்கண்டு உருகிடும், உருகாத பட்சத்தில் அதை ஒரு எறும்பு சாப்பிட்ற மாதிரி போடணும். அப்போது அந்த எறும்பு சாப்பிடும்போது அது வாழ்த்தும். ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு வசதி உள்ளவங்க இடத்துல உயிரினங்களை வளர்க்க சொல்கிறேன், ஒரு அட்லீஸ்ட் மீனாக மீன் தொட்டிலும் மீனாவது வளர்க்கும். இந்த வேலைகள் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு குடும்ப முறைக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை கரெக்டாக பண்ணும்போது வீட்டில் சுபிட்சம் வந்துடும். படிச்சுட்டே ஒரு பையன் இருப்பான், வேலைக்கே போக மாட்டான், அவனை கேட்டால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுவான். அம்மா வந்து, ஏன்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ரைவேட் வேலை போகக்கூடாதான்னு அவங்க சொல் பேச்ச பசங்க கேட்பாங்க. இன்றைக்கி வீடுகளில் அந்த கல்லூரி போகக்கூடிய பெண்கள் பையங்க, பள்ளிக்கு போகக்கூடிய பையங்க சொல் பேச்சு கேட்குறதே இல்லை. அவங்க ஒரு அந்த டச் ஃபோனில் வந்து யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சுன்னா, சாப்பிடும் போது யூடியூபு, ஒரு குளிக்கும் போது யூடியூபு, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் சொல் பேச்சு கேட்கக்கூடிய தன்மை வரும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் பணம் வரும், துஷ்டசக்தி விலகும், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். நன்றி, நமச்சிவாய வாழ்க.